உங்களுக்கு இந்த ஆண்டில் பெரிய கனவுகள் உண்டா? பெரிய ஆசைகள் உண்டா? பெரிய விருப்பங்கள் உண்டா? பெரிய எதிர்பார்ப்புகள் உண்டா? விட்டுறவே விட்டுறாதீங்க. எதை? சந்தோஷத்தை. ஏன் தெரியுமா? அந்த பெரிய கனவெல்லாம் இந்த சந்தோஷத்தால தான் நிறைவேறும். அந்த பெரிய பெரிய தரிசனங்கள்லாம் இந்த சந்தோஷத்தால தான் நிறைவேறும். அந்த பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் சந்தோஷம் இருந்தாதான் நிறைவேறும். என் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். மறுபடியும் சொல்றேங்கிறாரு. ஏன்னா நல்லா நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது உங்கள் இருதயம் சார்ந்த ஒரு விஷயம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சி ஆயிரு. நீ வாய திறந்து கூட சொல்லல, உன் இதயத்துல ஒரு ஆசை இருக்கு, உன் இதயத்துல ஒரு விருப்பம் இருக்கு, உன் இதயத்துல ஒரு தரிசனம் இருக்கு, உன் இதயத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, சந்தோஷமா இருந்து பார் தேவனிடத்திலே. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். வேண்டுதல் வாயிலே வரல, வேண்டுதல் ஆற்றிலேயே இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் வேண்டுதலை கேட்கறத விட ஆண்டவர் மகிழ்ச்சியை பார்க்கிறவர ஆசைப்படுறாரு. நீ மகிழ்ச்சியா இருந்து பாரு. உன் இதயத்துல ஆசை இருக்கும் பொழுதே நல்ல ஒரு கையை தட்டி சொல்லுங்க, இந்த ஆண்டு ஆண்டவர் அதை உன் வாழ்வில். பக்கத்துல பார்த்து, பெரிய கனவு இருக்கா? ஆமாம், நிறைய இந்த இந்த வருஷம் ப்ரொமோஷன் வேணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும். எனக்கே கல்யாணம் ஆகணும். எனக்கு நான் எனக்கு இல்லைங்க, வயசு பிள்ளைங்கள இருந்தால் சொல்கிறேன். கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இல்லை ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு லேண்டு வாங்கணும், ஒரு ஏதாச்சும் இருந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் தெளிவாக, இந்த சந்தோஷ அபிஷேகத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த விருப்பம் இருக்குல்ல, ஆச்சரியமாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உன் கனவுகள் நிறைவேறும். இன்னைக்கு இப்போ எழுதி வச்சுக்கோ, நான் சொல்கிறேன். பிள்ளையே இல்லையா? நான் சொல்றேன், திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சுங்க, பல வருஷம் ஆச்சு. எழுதி வச்சுக்கோ, தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் மகிழ்ச்சி பிள்ளை இல்லை என்ற அந்த பகுதியை நான் விட்டுறேன். ஆனா விருப்பம் இருக்கு, நான் மகிழ்ச்சியா இருக்க இன்னைக்கு நான் என்ன தத்தம் பண்றேன்னு சொல்லி மகிழ்ச்சியா இருந்து பார். அடுத்த அடுத்த சில மாதங்கள்ல பாப்பா 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 வந்துடும். நீ பாப்பாவே பார்த்துக்கிட்டு இருந்தா பாப்பா வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன கார் வேணுமா? பொண்ணு வேணுமா? பொண்ணையே பார்த்துருந்தா பொண்ணு வராது. அதை நான் சொல்வேன், நீங்க ராணி ஆகணுமா? ராஜாவை தேடாதீங்க, ராஜ்யத்தை தேடுங்க, ராஜா வருவாரு. நீங்க ராஜாவாகணுமா? பக்கத்தில் பார்த்துக்க, ராஜாவாகணுமா? ராணியை தேடக்கூடாது, ராஜ்யத்தை தேடணும். ராணி பின்னாடி வருவா. நிறைய பேருக்கு இந்த ரகசியமே தெரியல. எது வேண்டுமோ அதுக்கு பின்னாடியே போறீங்க, அது உங்களை விட்டு தூரமா போகுது. அதை உங்க பின்னாடி கொண்டு வரக்கூடிய சீக்கிரட்டை நான் சொல்றேன், இதை நடைமுறைப்படுத்தி பாரு. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பிள்ளை இல்லாவிட்டாலும் மகிழ்ந்து பாடு, பிள்ளை வரும். ஐம்பத்தி நாலு ரெண்டு, ஏசாயா 54:1 மகிழ்ச்சியா இருக்க சொல்றாரு. ரெண்டுல சொல்றாரு பாருங்க, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொந்த வீடா? எத்தனை ஸ்கொயர் ஃபீட் லேண்டில்? 1000 ஸ்கொயர் ஃபீட் ஐயா, 2000 ஸ்கொயர் ஃபீட் ஐயா. ஆண்டோர் சொல்கிறார், பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 போட்டுக்கோ, இன்னும் 2000 போட்டுக்கோ. உனக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்னா ஆண்டவர் 4000 மாத்துறார். 4000 ஸ்கொயர் ஃபீட்டை ஆண்டவர் 8000 மாத்துறார். ஸ்கொயர் ஃபீட்டே இல்லைனா ஆண்டவர் உனக்கு புதுசாகவே ஸ்கொயர் ஃபீட்டை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம்புகிறவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறவருடைய கூடாரத்தின் இடத்தை ஆண்டவர் விசாலமாக்குகிறார். இல்ல, நாங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட், கர்த்தர் சொல்ற பிளஸ் போடு 20,000 ஸ்கொயர் ஃபீட், இல்ல 50,000 போடு, இயேசுவி நாமத்தினால 1,000,000 ஸ்கொயர் ஃபீட். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை கர்டன்ஸ் தொங்குது உன் வீட்டுல?
நாலையா நாற்பதையா ஆண்டவர் சொல் 4000 தரைகள் தொங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒன்னே ஒண்ணுதாயா தொங்குது, அதுவும் பல வருஷமா தோய்க்காம கப்புல தொங்குது. ஆண்டவர் சொல்வார், நீ கப்புலிய தொங்கு, நீ கப்புலிய தொங்க கூடாதுன்னா இன்னைக்கு முதல்ல அந்த பல வருஷமா தோய்க்காம இவன் வீட்டுல தொங்குற அந்த ஸ்கிரீனை தோச்சி போடு. இப்பதான் ஆமால, ஓ நம்ம வீட்டுல ரொம்ப நாளா தொங்கிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் நைட்டி தான் கப்பா தொங்குதுன்னு பார்த்தா இந்த பக்கம் கர்டன்ஸ் அப்படிதான் தொங்குது. ஆண்டவர் சொல்ல, உன் திரைகள் சுத்தமாகட்டும், உன் திரைகள் விரிவாகட்டும், ஆண்டவர் உன் எல்லைகளை விரிவாக்க போகிறார். ஆயத்த போடு ஆண்டவருடைய பிள்ளையே, அடுத்த விரிவாக்கத்துக்கு, அடுத்த வளர்ச்சிக்கு, அடுத்த பெருக்கங்களுக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 40 கர்டன்ஸ், 4000 கர்டன்ஸ்னா வாயை திறந்து ஆமே நல்லொலியா அன்றியே, இருக்கிற ஒரு கர்டன்ஸ் என்ன கதியில இருக்குது? நீங்க நல்லா சுத்தமா வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் 4000 என்ன 40000 கர்டன் போட அரண்மனை உனக்கு கொடுப்பாரு. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிபதியாய் மாற்றுகிறார். அன்பு பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதை செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பார்டர் உன்னுடைய லைஃப், உன்னுடைய வளர்ச்சிக்கு நீ ஒரு லிமிட் போடாத, தடை செய்யாதே, லிமிட்டேஷன் ஏற்படுத்தாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறார்? அத்தான் சொல்லவே மாட்டாருங்க, தெரியாதுங்க. கர்த்தர் இன்னைக்கு எல்லாம் வெளியரங்க மாக்குவார். இந்த வருஷம் அவர் சிறுசா வாங்குறதுனால சொல்ல மாட்டார். இனி வர வருஷத்துல அவர் பர்சனலா ஐடிஆர் ஃபைல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பல லட்சங்களாய் உன் கணவருடைய சம்பளத்தை மாற்றுவாராக, பிறக பண்ணுவாராக, விஸ்தரிக்க பண்ணுவாராக. அப்ப தெரிஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. லிமிட் பண்ணாத உன் பிளஸிங்ஸ் லிமிட். ஆண்டவரே இவங்க ஜபத்துல மாத்தணும், 20000 போதும் ஆண்டவரே. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுவார், இப்ப போதும் தான். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இது போதும், இது போதும், இது போதும், இது, அவங்க வளரவே மாட்டாங்க. நான் சொல்லட்டுமா, என் வீட்டுக்கு போதும், ஆனா என் தேசத்துக்கு இது போதாது, என் சபைக்கு இது போதாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நான் இன்னும் செலவு பண்ணணும், என் தேசத்தில் இருக்கிற அநேகரை நான் மீட்டெடுக்கணும்னா இப்ப வாங்குற இந்த சம்பளம் போதாது. நான் இன்னும் பல லட்சங்களை கோடிகளை எடுத்து ஆத்துமாக்களுக்காக இன்னும் செலவு பண்ணணும், பண்ணப்படணும்னு ஆசைப்பட்டனு சொன்னா ஆண்டவருடைய எல்லைகளை இந்த ஆண்டு விஸ்தாரம் பண்ண போகிறாரு. லிமிட் பண்ணாத, தடை செய்யாத, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்தி, உன்னுடைய எல்லையின் விஸ்தாரங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். தேவன் உனக்கு பெரிய விஸ்தாரத்தை கொடுக்க போறார். பக்கத்துல பாத்துக்கலங்க, எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க? சொல்லாதீங்க, ரகசியமாவே இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னும் பல ஆயிரங்கள் ஆண்டவர் உனக்கு எக்ஸ்ட்ரா தருவாராக. எதுக்கு? சும்மா வச்சுக்கோ, பக்கத்துல சும்மா வச்சுக்கோ, அதுவே உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். யாருக்கும் சொல்லிடாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருக்கும் சொல்லிடாதீங்க, முக்கியமா எனக்கு சொல்றாதீங்க. முக்கியமா நான் என்ன சொல்லலைங்க, அவார் அவார்கள் அல்லேலூயா. நீ வச்சுக்கோ, பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஒன்றும் இல்லை, சும்மாவே சில ஆயிரங்களை வச்சுக்கோ, சில லட்சங்களை போட்டு வச்சுக்கோ, அதுவே அது அது ஒன்று போதும், ஒன்று பெரிய சந்தோஷம், ஒரு தெம்பாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம், அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் விரிவாக்கத்துக்குள் உன்னை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்க தடை செய்யாதே, பெரிய தரிசனங்களை காண தடை செய்யாதே, உன் பிள்ளைகளுக்கு உயர்ந்த மேன்மைகளை கொடுப்பதற்கு தடை செய்யாதே, உச்சிதங்களை கொடுக்க தடை செய்யாதே. நீ தீர்மானம் பண்ணு, என்னை விட என் குழந்தைகளுக்கு நான் 1000 மடங்கு உச்சிதங்களை கொடுக்க வேணும், சிறந்த நன்மைகளை அருள வேணும், என் வாழ்வினுடைய எல்லைகள் விஸ்தாரப்பட வேணும். 3 வசனம், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல அந்த காலி லேண்ட் இருக்கா? முன்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கா? முன்னாடி ரோடு தான் இருக்கு. ஜோம்பன் ஆண்டவர் உனக்கு அதை கொடுத்துட்டு ரோட்டையே யூ டர்ன் போட்டு,
இல்லையா பெருக முடியல ரோடு இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உனக்கு கொடுத்து ரோட்டை அந்த பக்கமா திருப்பி விடுவாராக. என் நீதிமானுடைய வீடு அங்க இருக்கணும். அல்லேலூயா. நாலு பேர் நடந்து போறதுக்குல்ல, என் நீதிமான் அங்க இருக்கணும். ஜெபிக்கிறவன் அங்க வாழணும், ஜெபிக்கிறவன் பெருகணும், பரிசுத்த குடும்பம் பெருகணும். இந்த உலகத்துல பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிற வீடுகள் நீதிமான் நல்லா இருக்கணும். ஒரு துன்மார்க்கன் நல்லா இருக்கிறதுனால 100 துன்மார்க்கனை உருவாக்குவான். ஒரு பாவி நல்லா இருக்கும் பொழுது பல பாவிகளை உருவாக்குவான். நிமிந்து உட்கார்ந்து சொல்லு, ஒரு நீதிமான் பரிசுத்தவான் நல்லா இருக்கும் பொழுது பல பேருக்கு அவன் ஆசீர்வாதமா இருப்பான். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இப்படி பெருகிறது இல்ல, எப்படி ட்ரிம்மா இருந்தாலும் ட்ரம் மாதிரி பெருகிறது இல்ல. ஆமா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த வருஷம் கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் பூட்ட போடு. ஆமா, தொந்திய நிரப்புறதுலயே குறிக்கோளா இருக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. அதல்ல, உன்னுடைய சந்தோஷத்தின் எல்லைகள், உன்னுடைய வருமானத்தின் எல்லைகள், உன்னுடைய வளர்ச்சியின் எல்லைகள், உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகள், எல்லாவற்றையும் தேவன் பெருக செய்ய விரும்புகிறார். லிமிட் பண்ணாத. உன் சந்ததி யார்? பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று விப்பார்கள். கர்த்தர் உன்னுடைய கண்கள் காண எதெல்லாம் பாழாய் இருந்ததோ, பாழான வாழ்க்கைகளை, பாழான நிலங்களை, பாழான சூழல்களை பரிபூர்ணமடைய தேவன் செய்வார். கண்களை நீங்க பார்ப்பீங்க, எல்லாவற்றையும் நீங்க மீட்டெடுப்பீங்க. ஆண்டவர் உன் கையில் அழகா கொண்டு வந்து கொடுப்பார். நீ ஆயத்தமாயிரு, பெரிய தரிசனம் வளர்த்துக்கொள். ஆண்டவர் உன் கரத்துல பல கோடிகளை கொடுக்க விருப்பமா இருக்கிறார். இன்னைக்கு உத்தம கேரக்டர் டெவலப் பண்ணு. நான் உண்மையார் பண்றத டெவலப் பண்ணு. உண்மையுள்ள மனுஷன் தேவனால் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவர் சிலருக்கு தரவே மாட்டேங்கிறார். ஏன்னா 100 பால உங்களுக்கு உண்மை இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 100 பால கூட கர்த்தருக்கு உண்மையா இருங்க. அநேக கோடிகள் மேல் உன்னை அதிபதி ஆக்குவா. நீங்க 100 பாலியே உண்மையா இல்லைன்னு சொன்னா நான் சொல்றேன், அந்த 100 ரூபாய் மிஞ்சி போனால் 200 ரூபாயும் ஆகும். அந்த 100,000 மிஞ்சி போனால் 200,000 ஆகும். இல்லை, நீ உண்மையாக இருந்து பார். கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு பொருளிலேயும் பணத்திலேயும் உத்தமமாய் வாழ்ந்து பார். கர்த்தர் உன்னை அபரிமிதமாய் பெருக செய்து உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். 4 வசனம், பயப்படாதே. என்னாதே? பயப்படாதே. கவனிங்க, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி 4 ரூமுக்குள்ள இருந்தீங்கன்னா பயமே வராது. ஆனா ஊழிய வளர்ச்சிக்காக ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன், என் பிசினஸ் விரிவாக்கத்துக்காக ஒரு ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன், என் ப்ரமோஷனுக்காக நான் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறேன், என்னுடைய எக்ஸாம் எழுதுறதுக்காக அடுத்த ஒரு படிப்பு மேற்கொள்வதற்காக ஒரு முயற்சி நான் எடுக்கிறேன்னா வரும் பாருங்க ஒரு பயம். அடுத்த எல்லைக்கு நீ போக விருப்பப்பட்டால் ஒரு அழுத்தம் வரும், ஒரு பயம் வரும், சந்தேகம் வரும், அவநம்பிக்கை வரும், பதட்டம் வரும். நம்மளால முடியுமா, நமக்கு கிடைக்குமா, நமக்கு ஆகுமா? அந்த நேரத்துல கர்த்தர் உன் கையை பிடிச்சு சொல்றாரு, உன் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும், பயம் கூட வரட்டும், ஆனா பிரச்சனை இல்லை, நாமும் கூட இருக்கிறதுனால பயப்படாதே. எனக்கு எப்படி முடியும், எனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு எப்படி நடக்கும், அவங்களுக்கு நடக்கும், அவங்க பிக் ஷாட்டு, அவங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு நிறைய ரிலேஷன் இருக்காங்க, எனக்கு யார் இருக்காங்க? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், உன் கூட இருக்கிறவர் அதிகம். பயப்படாதே, பயப்படாதே. என்ன ஆவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. நிறைய பேருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு ஷை, ஒரு ஷேம். கிடைக்காம போயிடுச்சுன்னா மொக்க வாங்கிடுவோமோ? பக்கத்துல பார்த்து சொல்லு, அவமானப்படு, அசிங்கப்படு, கேவலப்படு, நிந்திக்கப்படு. அதுக்கப்புறம் வரும் பாரு உள்ளத்துல ஒரு தைரியம், நான் வெற்றி அடைவதற்கு 1000 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, 1000 அவமானங்களை பார்த்தவன், 1000 அசிங்கங்களை பார்த்தவன், 1000 தோல்விகளை பார்த்தவன். 1000 தோல்வியை பார்த்துட்டியா? பவுல் சொல்றாரு, அத்தனை தோல்வியிலையும் நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா இந்த தோல்வி தான் எனக்கு வெற்றியா மாறும், இந்த சாம்பல் தான் சிங்காரமா மாறும், இந்த துக்கம் தான் சந்தோஷமா மாறும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து.
வெக்கப்பட்டு வேணும், அவமானப்பட்டு வேணும், யாராச்சும் ஏதாச்சும் நினைச்சிருவாங்களா? பயப்படவே பயப்படாத, வெக்கப்படாம, கூச்சப்படாம, அச்சப்படாம முன்னோக்கி செய். கர்த்தர் உன் எல்லைகளை இந்த ஆண்டு விரிவாக்கம் செய்ய போகிறா. யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டா சொல்லட்டும், ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா பண்ணட்டும். தெளிவா சொல்றேன், உன் மண்டை மேல இருக்கிற, கொண்டக்குள்ள இருக்கிற ஒரு முடி கூட ஒரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் மண்டைக்குள்ள இருக்கிற, கொண்ட மேல இருக்கிற ஒரு ஒரு. தமிழ் பைபிள் எப்படி வருது இதுக்கு? தமிழ் பைபிள் என்ன வருது? லைவ்ல போதேன்னு பாக்குறேன். இந்த ஒரு மயிராகிலும் தமிழ், இதாங்க சுத்த வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் மண்டையில இருக்கிற ஒரு மயிராகிலும் புடுங்கிறதுக்கு, கீழே விழுறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. உன்னை படைச்ச தேவன் சொல்றாரு, பயப்படாம முன்னாடி போ, வெக்கப்படாம துணிஞ்சு போ, நீ லட்சை அடைவதில்லை. வாசிங்கம்மா. நானாதே நானாதே, வெக்கப்படாத, நீ லட்சை அடைவதில்லை. அசிங்கப்பட்டலாம் போயிட மாட்டேன். அது மாதிரி இருக்கும், அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து ஒரு ஃபீலிங் இருக்கும், அசிங்கப்பட்டுருவோமோ, அவமானப்பட்டுருமோ, ஒரு என்ன இருக்கும், அப்படிலாம் ஆயிட மாட்டேங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். என்ன வைக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் வாலிபு பொண்ணு நினைப்பா உங்களுக்கு? ஆமீன். ஆமா, நான் பாக்குறேன் இங்கிருந்து எல்லாம் வாலிபர்களா தான், சின்ன பொண்ணுங்களா தான் இருக்கீங்க. ஐயோ, முகத்துல பாருங்க, சின்ன பொண்ணுன்னு சொல்லுங்க. இன்னும் சிரிப்பு, வெக்கம், கூச்சம், என்ன சொல்லிட்டாங்களே, என்ன பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பார்த்து சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டாங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நான் உண்மையா சொல்றேன், சிஸ்டர் உங்களை பார்த்து, பிரதர் நான் உண்மையா சொல்றேன் உங்களை பார்த்து, நீங்க அவ்வளவு மோசமா இல்ல, அழகா இருக்கீங்க. ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த புதிய நாளில் சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்ல. உன்னை படைச்சு ஆண்டவர் உன்னை வர்ணிக்கிறார், என் தேவ பிள்ளையே. பக்கத்துல பார்த்து வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. உன் வளர்ச்சிக்கு தடை என்ன தெரியுமா? ஷை ஷை, உனக்குள்ள இருக்கிற வெக்கம் தான். தூக்கி போட்டு இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷம் சொல்ல வெட்கப்படாத, இயேசுவை அறிவிக்க வெட்கப்படாத, குடும்பத்தில் ஜெபிக்க வெட்கப்படாத, நாலு பேருக்கு முன்னாடி கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்க வெட்கப்படாத, முழங்கால் படியிட வெட்கப்படாத, வார்த்தையை சொல்ல வெட்கப்படாத, தேவனை மகிழ்ந்து பாட வெட்கப்படாத, சந்தோஷமா இருக்க வெட்கப்படாத, பாவம் செய்யறதுக்கு மட்டும்தான் வெட்கப்படணும், மற்ற எதற்கும் தேவ பிள்ளைகள் வெட்கமே படக்கூடாது. ஒரு தொழில் செய்யணுமா, ஒரு வியாபாரத்தை டெவலப் பண்ணணுமா, ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணுமா, வெட்கப்படாம முன்னாடி போ, குச்சப்படாம முன்னாடி போ. உன்னை உயர்த்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார், மகிழ்ந்து பாடு. அந்த ஆண்டு மகிமையான காரியங்களை தேவன் செய்ய போகிறார்.